கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதில் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அன்னாலை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அதனாலே அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் அன்னாலை மிகவும் ஏளனம் செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதனாலே அன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வந்து இவள்கிட்ட நீ குழந்தை இல்லாதவ, நீ மறடி என்று சொல்லும் பொழுதெல்லாம் இவள் மனம் கசந்து மிகுந்த வேதனையோடு கூட அழுது கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது கிடையாது. ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள் என்று பார்க்கிறோம். 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் மிகவும் மனக்கசந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, தேவன் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அழுததை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த இடத்துல ஏலி இருக்கிறார், போய் ஒருவேளை குடிச்சிட்டு இந்த மாதிரி அழுகிறா கத்திட்டு இருக்கிறா புலம்புறான்னு சொல்லி ஏலி போய் கேட்கும் பொழுது ஏலி பார்த்தான்னா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் மிகுந்த மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, எனக்கு குழந்தை இல்லை, அதனால வீட்டுல எல்லாரும் என்னை திட்டுறாங்க, என்னை ஏளனமாய் பேசுகிறாங்க, அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும். மற்றவர்கள் நம்மை ஏளனம் செய்வார்கள், மற்றவர்கள் நம்மை கேலி பண்ணுவார்கள், நம்மை தவறாக பேசக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நிறைய பேர் ஒருவேளை நீங்க சந்தித்து இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க அழுங்க, உங்களுடைய இருதயத்தை ஊற்றி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். உங்களுடைய மனதிலே உள்ளதான பாரங்கள், உங்கள் மனதிலே உள்ளதான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க, எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது, பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க, எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது, இப்படி உறவினர்களிடத்துல சொல்லாதீங்க, எனக்கு இப்படிப்பட்டதான பாடு இருக்குது, உங்களுடைய நண்பர்களிடத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்க இடத்துலோ நீங்க யார் அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்களிடத்துல சொல்லாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவாக கத்திடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.